எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 10:35. ஏமி கார்ட்டர் அமெரிக்காவின் 39வது ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டரின் மகள். ஏமி கார்ட்டர் பள்ளியிலிருந்து ஒரு வெள்ளிக்கிழமை மாலை வீடு திரும்பிய போது ஒரு அசைன்மெண்டோடு வீட்டுக்கு வந்தாள். அப்போது ஜிம்மி கார்ட்டர் ஜனாதிபதியாக இருந்ததால் அவர்கள் வெள்ளை மாளிகையிலே குடியிருந்தார்கள். அந்த அசைன்மெண்ட்டை முடிக்க ஏமி தன் தாயாகிய ரோசலினுடைய உதவியை நாடினாள். அவளுடைய தாயும் அந்த அசைன்மெண்ட்டை பார்த்து திணறி போனார்கள். எனவே ஒரு கிளாரிபிகேஷனுக்காக லேபர் டிபார்ட்மெண்டின் உதவியை நாடினார்கள். திங்கட்கிழமை அசைன்மெண்ட் ஒப்படைக்க வேண்டிய நாள் என்பதால் உடனடியாக தாங்கள் கேட்ட தகவல்களை தரும்படி அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். ஜனாதிபதியின் வீட்டிலிருந்து உதவி கோரப்பட்டபடியால் அதிகாரிகள் அனைவரும் வரைந்து கட்டி கொண்டு அந்த வார இறுதியில் முழு மூச்சோடு தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தனர். கம்ப்யூட்டர் புரோகிராமர்களும் இரவும் பகலுமாக வேலை செய்தனர். அதற்காக ஆயிரக்கணக்கான டாலர் பணம் செலவு செய்யப்பட்டது. மிகப்பெரிய கம்ப்யூட்டர் பிரிண்டர் ஒன்று ட்ரக் மூலமாக வெள்ளை மாளிகைக்கு ஞாயிறு மதியம் கொண்டுவரப்பட்டது. ஏமி கார்ட்டர் ஒப்படைக்க வேண்டிய அசைன்மெண்ட்டுக்கு அலுவலகத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட பதில் ஆயத்தமாக்கப்பட்டது. ஏமி திங்கள் காலை அந்த அசைன்மெண்ட்டை வகுப்பறைக்கு கொண்டு போய் அதை ஆசிரியரிடம் சமர்ப்பித்தாள். ஆனால் அந்த ஆசிரியர் அந்த அசைன்மெண்ட்டில் திருப்திப்படவில்லை. அசைன்மெண்ட் திருத்தப்பட்ட பின்பு ஏமியிடம் அது ஒப்படைக்கப்பட்டது. ஆசிரியர் அதற்கு சிவப்பு மையினாலே சி கிரேட் என்று போட்டுக் கொடுத்தார். ஏமி கார்ட்டரின் குடும்பம் ஆட்சி அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் ஏமியின் அசைன்மெண்ட் ஆசிரியரை திருப்திப்படுத்த முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனம் இதை போலவே பட்சபாதமுடையவர் அல்ல. அவர் அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களையும் சாதாரணமானவர்களையும் சமமாகவே நடத்துகிறார். அவரிடத்தில் எந்த பாரபட்சமும் இல்லை, அநீதியே இல்லை. ஏலியின் பிள்ளைகளாகிய ஒப்னியும் பினகாசும் தங்கள் தகப்பன் ஏலி பிரதான ஆசாரியனாய் இருந்தபடியால் அந்த பதவியை துஷ்பிரயோகம் செய்தனர். காணிக்கைகளை வலுக்கட்டாயமாக தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டனர். மக்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதை வெறுக்கும் அளவுக்கு அவர்கள் செய்கைகள் இருந்தன. ஒப்னி பினகாஸ் என்பவர்களுடைய வேலைக்காரர்கள் வந்து கொப்பரையிலே கரி வெந்து கொண்டிருக்கும் போது முக்கூர் உள்ள ஒரு ஆயுதத்தினால் கரியை குத்தி அதில் வருபவைகளை எடுத்து சென்று விடுவார்கள். மேலும் ஆசிரிப்பு கூடாரத்தில் கூட்டங்குடின ஸ்திரீகளோடு விபச்சாரம் செய்யும் அளவுக்கு அவர்கள் துணிகரமாய் இருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை பொறுத்து கொள்ளவில்லை. அவர்கள் மேல் கோபமானார், நியாய தீர்ப்பை கூறினார். அவர்கள் இருவரும் யுத்தத்திலே மரித்து போனார்கள். தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கவில்லை. தேவன் அவர்கள் பிரதான ஆசாரியரின் பிள்ளைகள் என்று ஈவு இரக்கம் காட்டவில்லை. ஆனால் ஒரு சாதாரண அடிமையாயிருந்த யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்தபடியால் கர்த்தருக்கு உகந்தவராக காணப்பட்டார். அவருடைய செய்கைகள் மனிதரையும் கர்த்தரையும் திருப்திப்படுத்தியது. ராஜாவாகிய பார்வோன் எகிப்திலிருந்த அத்தனை ஞானிகளுக்கும் ஜோசியர்களுக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தார். தன்னுடைய கனவை கூறி அதற்கு அர்த்தம் சொல்ல கேட்டார். ஆனால் அவர்களுக்கு அதை விடுவிக்க முடியவில்லை. அது யோசேப்பிடம் கொடுக்கப்பட்ட போது தேவனுடைய ஒத்தாசையோடு அதற்கான பதிலை யோசேப்பு சரியாக சொன்னார். ராஜாவினால் உயர்த்தப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் யாராயிருந்தாலும் சரி, அதிகாரம் நம் கையில் இருக்கிறது. எதையும் நாம் செய்யலாம் என்று நினைக்காமல் கர்த்தருக்கு நாம் பயந்தவர்களாயிருந்தால் தேவன் எல்லாம் செய்ய நமக்கு பலனை தருவார். God bless you. Have a good day.